அனைவருக்கும் அன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீஜித். நாம் தொடர்ந்து பல அன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். பல அரிய தகவல்களை நீங்களும் பெறுவதற்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், அன்மீக தகவல்களுக்குள் செல்லலாம். ஆடி பிறப்பு தொடங்கி ஆடி அஷ்டமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரம் ஆகியன பண்டிகைகளாக அமைவதால் ஆடி மாதம் என்பது மாதங்களிலேயே மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் அன்று ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் ஆடிப்பட்டம் விதைக்கின்ற காலமாக ஆடி மாதம் அமைந்துள்ளது. விவசாயிகள் தங்கள் கழனிகளில் விதைகளை தூவி புதிய பயிரிடும் இந்த காலத்திற்கு தனி விசேஷங்கள் உண்டு. ஆடிப்பெருக்கு தினத்தில் பெண்கள் விரதமிருந்து ஆற்றை வழிபட்டு வாழை மட்டையில் விளக்கேற்றி நீரில் விடுவார்கள். புதுமண பெண்கள் தங்கள் தாலிக்கேறு மாற்றி புது தாலிக்கேறு அணிவார்கள். தமிழகத்தில் காவிரி ஆறு நுழையும் ஒகேனக்கல் முதல் கடலில் சங்கமிக்கும் பூம்புகார் வரை காவிரி கரையோரங்களில் ஆடிப்பெருக்கு விழா என்பது மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவரும். அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவானது ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படும். காவிரி கரையோரங்களில் இந்த விழா களைகட்டும். காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக நம் பாரம்பரியத்தில் உள்ளது. தாமிரபரணி கரையிலும் ஆடிப்பெருக்கு மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக நாம் வீட்டில் இருந்தபடியே ஆடிப்பெருக்கை வழிபட முடியும். வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் காப்பரிசி செய்து வைத்து கும்பிடுங்கள். மஞ்சள் கயிறை முடித்து வைத்தும் வழிபடலாம். காப்பரிசி முக்கிய பூஜைகளிலும் பிரதோஷத்தில் நந்திக்கும் பொங்கல் விழாக்களில் படையலிலும் பெண்கள் வளைகாப்பு விழாவிலும் ஆடி 18ஆம் பெருக்கு அன்றும் மிக விசேஷமாக நிவேதனமாக வைக்கப்படுகிறது. இதை அன்றைய நாளில் சாப்பிடுபவர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கன்று வணங்கினால் திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் இந்த தினத்தில் விரதமிருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் திருமணம் கைகூடி வரும். ஆடி 18இல் விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் மிக எளிதில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.